அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சில மாடத்துக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் சில மாடத்துக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த நீலகிரி ஸோ திருநெல்வேலி மாடத்துக்கு வந்து அப்டேட் பண்ணாங்களே, ஸோ அதை அப்டேட் பண்ணி ஒரு 10 days ஆயிடுச்சு. இன்னும் வந்து மீதி இருக்கிற மாடல்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கலையா இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்றைக்கி வந்து சில மாடத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஒரு 2-3 மாடல்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த தென்காசி, நாமக்கல் இவங்களெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டத்து வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்களையா. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு 2-3 மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரிசல்ட் குறித்து நம்ம வந்து டிஆர் அப்சமாக கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூடிய விரைவில் அப்டேட் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும், இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கும் சில மாவட்டத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரிசல்ட் குறித்து இதனால் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அவங்க கூட எந்த பதிலும் எந்த லீக்கேஜும் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படிக்கிறதுனா ரிசல்ட் பொருளுக்கும் அவங்க வந்து இப்போ தான் வந்து மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இதனால தான் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்தளவுக்கு இது வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. இருந்தாலும் கூடியிருக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஸோ இன்றைக்கும் சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. இருந்து உங்கள் மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு தான் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னா ஸோ அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை தெரிஞ்சிருக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சில பேருக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும் இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுங்களே, அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே, அதில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ உங்களுடைய பொறுமை எல்லாமே உங்கள்கிட்ட எல்லா குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கா, ஸோ பொறுமைகள் வந்து மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா, ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.